ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டு நாட் ரிசைன் நவ். இப்ப ரிசைன் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? ரிசைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த எக்ஸ்பெக்டேஷன் சிடிசிக்கு போயிட முடியுமா? ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்துக்கும் இப்ப ரிசைன் பண்ணணும் அப்படின்னா ஓப்பனிங் இருக்குமா இருக்காதா? ஸ்பெஷலி ஃபார் உங்க ரோல், நீங்க என்ன ரோல் இருக்க முடியுமோ அந்த ரோலுக்கு ஓப்பனிங் இருக்குமா இருக்காதா, இல்ல எந்தெந்த ரோலுக்கு இப்ப ஓப்பனிங்ஸ் இருக்கும், அந்த மாதிரியான விஷயத்த இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இதுல உங்களுக்கு இப்ப ரிசைன் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த வீடியோ கம்ப்ளீட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறமே என்ன டெக்னிக்கணும் அது. என்னோட நேம் பாத்தீங்கன்னா நவீன். நான் பாத்தீங்கன்னா மோர் தென் 1+ இயர்ஸ் ஐடில ஹெச்ஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சென்னையில. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்னென்ன பாக்குறனோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே நம்மளோட இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சோ நீங்க ஐடில கூட ஜாப் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஐடில இருக்கீங்க அப்படின்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும், ஒரு நிறைய இம்பார்ட்டன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். சோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. சோ டு நாட் ரிசைன் நவ். ஏன் இப்ப ரிசைன் பண்ணக்கூடாது? அப்ப எப்ப ரிசைன் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா, ஒரு இயர் எப்பவுமே ஐடில 4 quarters தான் பிரிப்பாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இது ஒரு குவார்டர், ஏப்ரல், மே, ஜூன் இது ஒரு குவார்டர், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் இது ஒரு குவார்டர், அண்ட் தென் ஃபைனல் குவார்டரா அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர். சோ நார்மலா எப்பவுமே ஐடில இயர் இந்த மாதிரி 4 quarters பிரிச்சிருவாங்க, ஓகேங்களா? சோ இதுல உங்களுக்கு இந்த 4th quarter இருக்க 3 months, இல்ல ஃபைனல் குவார்டர் 4th quarter இருக்க இந்த 3 months பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஜாப் வேகன்சி அவ்வளவு இருக்கும் இருக்காது. அப்படி ஜாப் ஓபனிங் இருந்தாலும் உங்களுக்கான டிமாண்ட் அதிகமா இருக்காது. அதனால நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற சிடிசிக்கு போறது கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? போஸ்ட் அண்ட் ஃபைனல் குவார்டர் இந்த 2 quarters மட்டும் ரிசைன் பண்ணக்கூடாது, ரிசைன் பண்ணாதீங்க. சோ எதனால ரிசைன் பண்ணக்கூடாது? அப்ப எப்ப ரிசைன் பண்ணா செகண்ட் குவார்டர், தேர்ட் குவார்டர்ல எப்படி அதிகமா இருக்கும், அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே பாத்தீங்கன்னா பினான்சியல் இயர் அப்படிங்கிறது ஜனவரி டு டிசம்பர் கிடையாது, ஏப்ரல் டு மார்ச், அதுக்குள்ள பினான்சியல் இயர் முடியும், ஓகேங்களா? சோ மார்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமேலு நம்ம எல்லாத்துக்கும் ஹைக் அப்படிங்கிற விஷயம் போடுவாங்க, அங்கதான் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது, அங்கதான் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் ஓப்பன் ஆகுது. எப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்களே ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, 2 விஷயத்தினால ஒரு கம்பெனில ஓப்பனிங் இருக்கும். ஒண்ணு, அந்த ரோல்ல இருக்க ஒருத்தர் பேப்பர் போட்டு வெளில போக போறாருன்னா அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஒருத்தர் தொழுவாங்க, அப்படி இல்ல ஏதாச்சும் ஒரு புது ப்ராஜெக்ட் உள்ள வருதுன்னா அங்க ஓப்பனிங் இருக்கும், ஓகேங்களா? சோ மோஸ்ட்லி ஒரு இயர்லயே இந்த டைம்ல அப்ப எல்லாருமே டக்குன்னு வெளில போயிடுவாங்க அப்படின்னா ஹைக் போடுறதுக்கு அப்புறமே தான். ஏன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். சோ அவ்வளவு எஃபெக்ட் போடுறதுக்கான சிடிசி கிடைக்காம இருக்கலாம், இல்ல மார்க்கெட்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அதிகமான சேலரி வாங்கிட்டு இருக்கப்ப நம்ம ஹைக்கை பார்த்து நமக்கு என்ன கம்மியா வாங்கிட்டு இருக்கோம், வேற எங்கேயே ட்ரை பண்ணலாம்னு தோணலாம். சோ அந்த ஹைக்கு அப்புறமே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, நம்ம எல்லாத்துக்குமே ஜாப் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டே வரும். அதனால ஒரு கம்பெனில நிறைய பேர் பேப்பர் போட்டு வெளில போறப்போ, அதாவது போஸ்ட் போட்டோட எண்டிங்ல பேப்பர் போடுறப்போ செகண்ட் குவார்டர்ல ஓப்பனிங்ஸ் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது. பேப்பர் போடும்போது ரீப்ளேஸ்மெண்ட் வேணும்னு 2 மாசம் 3 மாசம் நோட்டீஸ் போயிடுவாரு அப்படிங்கிறதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஹெச்ஆர் டீம்கிட்ட கொடுத்து ஓப்பனிங்க்கு ஆளுங்களை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ அதனாலதான் செகண்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், அப்ப டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். பிகாஸ் அந்த போர்ஷன் வெளியிலயும் போகல, நோட்டீஸ் போட்டவரு பேப்பர் போட்டு வெளியிலயும் போயிட்டு கூட, ஜஸ்ட் ஓப்பனிங் இருக்கு. சோ ஒண்ணு 2 மாசம் 3 மாசம் இருக்கு, எடுத்துடலாம் எடுத்துடலாம்னு சொல்லி டிமாண்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும், பட் ஓப்பனிங் ஸ்டார்ட் ஆகும், ஓகேங்களா? இருக்கையிலேயே சூப்பரான ஒரு விஷயம், இந்த மந்த்ல போட்டா வேற லெவல்ல ஹைக்கோட போயிடலாம்னா அது இந்த தேர்ட் குவார்டர்லாம். ஏன் அப்படின்னா நோட்டீஸ் பீரியட் முடிஞ்ச வெளியில போயிட்டாரு, அந்த ஓப்பனிங்க்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு அந்த போர்ஷன் அந்த இடத்துக்கு வரல அப்படின்னா அந்த இடத்துல தான் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 10 lakh சிடிசில இந்த போர்ஷன் இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணனா அது 15-20 வரையும் கூட எக்ஸ்டெண்ட் பண்றாங்க, பிகாஸ் ப்ராஜெக்ட் மூவ் ஆயிட்டே இருக்கு, இந்த அளவு போட்டே ஆகும். சோ அதனால இந்த தேர்ட் குவார்டர்ல பாத்தீங்கன்னா ஓப்பனிங்ஸோட சேர்த்து டிமாண்டும் மார்க்கெட்ல ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அப்படி ரொம்ப அதிகமா இருக்குன்னா நீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அதோட அதிகமான சிடிஸ்க்கே போறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு, ஓகேங்களா? அதனால நீங்க செகண்ட் குவார்டர்ல பேப்பர் போட்டதோ உங்களுக்கு நோட்டீஸ் ஃபீல்டா இருக்கும், அதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க தேர்ட் குவார்டர்ல மொத்தம் அந்த 3 months ஜாப் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. சோ அந்த 3 quarters நீங்க என்னன்னு சொல்லி அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு ஹை சிடிசியோடய ஓப்பனிங்ஸ் நிறைய இருக்கும். எஸ்பெஷலி இந்த 2 போஸ்ட் அண்ட் ஃபைனல் குவார்டர்ல இப்ப இருக்கிறது யார் யாரும் பேப்பர் மெயினா போடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ டாக்டர் வந்து டெவலப்ஸ்க்கு கூட நிறைய ஓப்பனிங் இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட்ல இருக்கவங்க, டெஸ்டிங்ல இருக்கவங்க, அட்மின்ல இருக்கவங்க, இந்த மாதிரி ரோல்ல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நார்மலாவே இயர் ஃபுல்லாவே ஓப்பனிங் கம்மியா இருக்கும். எஸ்பெஷலி போஸ்ட் அண்ட் ஃபைனல் குவார்டர்ல பாத்தீங்கன்னா சுத்தமா ஓப்பனிங் இருக்கா, தயவுசெய்து இந்த மாதிரி ரோல்ஸ், அதாவது ஓப்பனிங் வந்து கம்மியா இருக்கு, டிமாண்ட் கம்மியா இருக்க ரோல்ஸ்ல இருக்கவங்க எல்லாமே பிளீஸ் இந்த 2 quarters பாத்தீங்கன்னா பேப்பர் போட்டுறாதீங்க, ஜஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் குவார்டர்ல ட்ரை. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியால ஒர்க் பண்ற மோஸ்ட் ஐடி ப்ராஜெக்ட் எல்லாமே யூஎஸ்கே பேஸ் பண்ணி ஆன்சைட் பேஸ் பண்ணாதான் இருக்கு,
கரெக்ட்டுங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்த டிசம்பரோட எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சைட்ல இருக்க எல்லாருமே இப்போ வந்து நமக்கு சம்மருக்கு லீவோ அதே மாதிரி அங்கே இருக்கவங்க எல்லாருமே விண்டருக்கு 10 நாள் 20 நாள் லீவ் எடுத்துருவாங்க. இங்கே இருக்க ப்ராஜெக்ட் வந்து அங்கே டேட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுனால இங்கே இருந்து ஏதாவது விஷயம் அங்கே ரிப்போர்ட்டிங் பண்ணணும்னா கூட அங்கே வந்து ரிப்ளை ரெஸ்பான்ஸ் நமக்கு வராது பிகாஸ் அவங்க மோஸ்ட்லி லீவ் இருக்கனால. ஸோ அதனால அவங்களும் லீவ்ல போறதுனால அந்த கடைசி குவார்டர்லையும் பார்த்தீங்கன்னா எதுக்கு போறதை நான் எடுத்துட்டு அந்த லீவ் டைம்ல சேலரி கொடுத்துட்டு இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாக லீவ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஜனவரிக்கு அப்புறமே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்ல இல்லை அதுக்கப்புறம் குவார்டர்ல எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதனாலதான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஃபைனல் குவார்டர்ல இருக்க மாட்டேங்குது. அதே மாதிரி போஸ்ட் குவார்டர்ல ஏன் இருக்க மாட்டேங்குதுன்னா ஆல்ரெடி நம்ம அந்த ஃபினான்சியல் இயர் மார்ச்ல தான் முடியுது. நமக்கும் நிறைய கேஷுவல் லீவ் பேலன்ஸ் இருந்தா அதையும் நம்ம லீவா யூட்டிலைஸ் பண்றோம். சோ அதனாலயும் ஜனவரி நமக்கு மோஸ்ட்லி இந்தியால நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கனாலுமே இந்த 2 மந்த் இருக்கனால இந்த குவார்டர்லயே மோஸ்ட்லி ஜாபோட ஓப்பனிங்ஸ் ரொம்ப டிமாண்ட் கம்மியாயிரு. சோ நீங்க பேப்பர் போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா சோ இந்த ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. செகண்ட் மந்த்ல பேப்பர் போட்டு 3rd மந்த்ல ஃப்ரீயா இருக்க மாதிரி பிளான் பண்ணிட்டீங்க அப்போ ஓப்பனிங் எக்கச்சக்கமா இருக்க போகுது. நீங்க எவ்வளவு அக்செப்ட் பண்றீங்கன்னா அந்த டிமாண்டுக்கு போயிட முடியும். இதுக்கு பேக்கெண்ட் நடக்கிற விஷயம் அதுதான். பிளஸ் இப்பவுமே எங்களுக்கு லாஸ்ட் 1 or 2 மந்த்ஸ் சுத்தமா எந்த ஓப்பனிங்குமே இருக்கிறது கிடையாது. ரொம்ப கம்மியான ஓப்பனிங்ஸ் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் அந்த மந்த்ல எங்களுக்கு ஓப்பனிங்ஸ் அதிகம் வரும். சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயங்களும் பிளஸ் எனக்கு தெரிஞ்ச நாலேஜும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கோங்க. நினைக்கிறேன்.